அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் ஏலகிரி மலைக்கு போக போகிறோம். திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து நிறைய பேருந்து இருக்குது, அதை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், தெளிவாக பார்த்துக்குங்க. ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து பேருந்து இருக்குது. இப்போ நம்ம திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் இருக்கோம். இங்கேருந்து ஏலகிரி மலைக்கு பேருந்து பயணம் செய்ய போகிறோம். அதுதான் இந்த வீடியோ. இப்போ இந்த திருப்பத்தூர் வரணும் அப்படின்னா நிறைய பஸ் வசதிகள் இருக்குது, வர முடியும். இப்போ இந்த இடத்துல தான் ஏலகிரி பேருந்து நிற்கும்னு சொன்னாங்க. இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், பஸ் வந்துடுச்சு. இதுதான் ஏலகிரி பஸ்ஸு, நிலாவூர் அப்படின்னு போர்டு போட்டிருக்கு. இதில் தான் இப்போ ஏறி பயணிக்க போகிறோம். பயண தூரம் 27 கிலோமீட்டர், பயண கட்டணம் 20 ரூபா. பயணத்தை ஆரம்பித்தாச்சு. வெளியில் வந்தோடனே முதல்ல மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நம்மளை அற்புதம்னு வரவேற்கிற மாதிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்குது. இப்போ அதை கடந்து நம்ம போயிட்டுருக்கோம். சிறிது தூரத்தில் ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையம் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரக்கு ட்ரெயின் அதில் நின்றுட்டுருந்தது. இதெல்லாம் ஜோலார்பேட்டை தான். வழி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, பொன்னேரி, ஏலகிரி, இந்த வழியாக தான் நம்ம பயணிக்கிறோம். எங்கேருந்து வந்தாலும் பேருந்தில் பயணிக்கணும்னா திருப்பத்தூர் தான் வந்தோம். இப்போ நம்ம பொன்னேரி அப்படின்ற இடத்துல உள்ளார கட்டாயி பைபாஸ் மெயின் ரோட்டிலேருந்து உள்ளார கட்டாயி போனோம். இதுதான் பொன்னேரி. எங்கேருந்து வந்தாலும் திருப்பத்தூர் வந்து தான் பேருந்தில் பயணம் செய்ய முடியும். ஆனால் திருப்பத்தூர்லேருந்து தான் பேருந்து அதிக அளவு இருக்குது. நம்ம சேலத்துலேருந்து வர்றது சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் அந்த மாதிரி பகுதிகளிலேருந்து வர்றதுன்னா சேலம், அரூர், ஊத்தங்கரை, திருப்பத்தூர் வந்து வரலாம். பாருங்கள், அற்புதமான அந்த காட்சியை பார்த்துருப்போம். இல்லை சென்னையிலேருந்து வர்றதுன்னா சென்னை, வேலூர், வாணியம்பாடி, ஆம்பூர் அந்த மாதிரி வழியாக வரலாம். இல்லை பெங்களூர்லேருந்து வருதுன்னா பெங்களூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் இந்த மாதிரி இந்த வழியாக வரலாம். இப்போ நம்ம மலை ஏறிட்டு இருக்கோம். பாருங்கள், அற்புதமான காட்சி பார்த்துட்ருக்கோம். மலை மேலே பாதி தூரத்துலேருந்து அந்த கீழ்ப்பகுதியில் இருக்கிற அழகை அப்படியே ரசிச்சிட்ருக்கோம். அற்புதமான காட்சி இது. பாருங்க, கரணம் தப்புனா மரணம் அந்த அளவுக்கு இருக்குது. மொத்தம் கொண்டுசி வளைவுகள் 14. இப்போ திருப்பத்தூர்லேருந்து 1 மணி நேர பயணத்தில் இந்த ஏலகிரியை நம்ம அடைய முடியும். இந்த பகுதிகளில் அற்புதமான அழகான மலை கிராமங்கள்லாம் இருக்குது. திருப்பத்தூர் மாவட்டத்தோட ஒரு பகுதி தான் இந்த மலை கிராமம். இந்த திருப்பத்தூர் ஒட்டி சுற்றுலா இடங்கள் இருக்குது. திருப்பத்தூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் ஜலகம்பாறை அருவி இருக்குது. திருப்பத்தூரில் வந்து இங்கே பாருங்கள், அற்புதமான காட்சி. கரணம் தப்புனா மரணுன்ற மாதிரி ஒரு பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக வந்து கொண்டியூசி வளைவுகள் தான். ஓரளவுக்கு ரோடு அகலமாக தான் இருக்குது. நான் மலை பிரதேசத்தில் போகிறப்போ 30 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனத்தை இயக்குங்க, அதுதான் நல்லது. எதிரில் வரவங்களுக்கும் நமக்கும் பாதுகாப்பாக இருக்கும். குறிப்பாக 4 சக்கர வாகனங்கள் குறைவான வேகத்தில் செல்லுங்கள். 12 கொண்டியூசி வளைவு முடிஞ்சோடனே மலையோட கிட்ட நம்ம நெருங்கியாச்சு. அது மலை உச்சிக்கு நம்ம ஏறியாச்சு.
இப்போ இங்கே பார்த்தோம்னா தைல மரங்கள் நிறைய நமக்கு தெரியுது. இப்போ முதல் மலை கிராமம் ஏலகிரியோட முதல் மலை கிராமம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதுதான் முதல் மலை கிராமம், முத்தானூர் அப்படின்ற ஏலகிரி மலையோட முதல் மலை கிராமம் அது. இப்போ இங்கே ரோடு வேலை ஆகிட்டுருக்கு. தொடர்ந்து நம்ம பயணிச்சிட்ருக்கோம். குளு குளுன்னு குளிர்ச்சியாக நிலவுது. இப்போ நம்ம ஏலகிரியோட அந்த போட்டிங் புங்கனூர் ஏரி அங்கே தான் இறங்க போகிறோம். புங்கனூர் ஏரின்னு கேளுங்க, இல்லை போட் ஹவுஸ்ன்னு கேளுங்க, இறக்கி விடுவாங்க. பக்கத்துலேயே தாருவியல் பூங்கா இருக்குது. இப்போ இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு இடம் அப்படின்னா புங்கனூர் ஏரி, இயற்கை பூங்கா, சுவாமிமலை சிவன் கோயில், வேளன் கோயில், ஏலகிரி மலை, நிலாவூர் ஏரி, இதெல்லாம் சுற்றி பார்க்குற இடம். அப்புறம் நிலாவூர் வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த சாகச பிரியர்களுக்கு ஒரு அற்புதமான இடம். நிறைய சாகசங்கள் வந்து தனியார் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த பேருந்தில் தான் நம்ம வந்தோம். இதுக்கு பின் சைடு சின்னதாக இயற்கை பூங்கா இருக்குது. இப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் இந்த புங்கனூர் ஏரி படகு இல்லம் இருக்குது. இந்த ஏலகிரி மலையிலேயே ரொம்ப ஃபேமஸானது இந்த புங்கனூர் படகு இல்லம் தான். இப்போ அங்கே தான் போகிறோம். ஃபுல்லாக நிறைய பொருட்கள், நமக்கு தேவையான ஷாப்பிங் தேவையான நிறைய பொருட்கள் இருக்குது. செடிகள் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நிறைய ஹோட்டல்கள் இருக்குது பாருங்கள், விதவிதமான பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பழங்கள் நிறைய வச்சுருக்காங்க. இந்த மலையில் விழக்கூடிய வாழை பழம் அதெல்லாம் வச்சுருக்காங்க. மீன் வகைகள் நிறைய, மீன் கடை போகிற வழியிலலாம் மீன் கடையாக இருக்குது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம். இந்த மலை பழம் பழம்லாம் இருக்குது, தேன் இந்த மாதிரிலாம் கிடைக்குது. இங்கே பாருங்கள் நிறைய சாகச விளையாட்டு. இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான விளையாட்டு இருக்குது. நம்ம காசு தான் அதிகமாக செலவாகும், அந்த விளையாட்டுகள்லாம் விளையாடலாம். குதிரை சவாரியும் இருக்குது. இங்கே பாருங்கள் பெரிய பெரிய ராட்டினம் அந்த மாதிரி. இப்போ உள்ளார வர்றதுக்கு டிக்கெட் எடுக்கணும். எடுத்துகிட்டு உள்ளார கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா வானம் உயர்ந்த மரங்கள் அழகாக பார்த்தோன்னா குளிர்ச்சியாக இருக்குது. இப்போ அந்த போட்டிங் பக்கத்துலேயே சிறுவர்கள் விளையாடுவதற்கு ஒரு சில விளையாட்டு பொருட்கள் இருக்குது. இங்கே நமக்கு போண்டா, பச்சி, ஒரு சில ஸ்நாக்ஸ் வகைகள், ஐஸ்கிரீம், சாக்லேட் இந்த மாதிரிலாம் உள்ளாரே வாங்கிக்கலாம். இப்போ டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. டிக்கெட்டு துடுப்பு படகு நம்மளை அவங்களே கூட்டிகிட்டு போகிறாங்க. துடுப்பு படகு விளையாடுறதுக்கு ஒரு நபருக்கு 50 ரூபா டிக்கெட் வாங்குகிறாங்க. 6 அல்லது 7 பேர் இருந்தால் துடுப்பு படகு வந்து பயன்படுத்திக்கலாம். இல்லை 4 பேர் அப்படின்னா பெடல் படகு பயன்படுத்திக்கலாம். அது 200 ரூபா பாருங்க. சிறியவர்களுக்கு வந்து கட்டணம் 25 ரூபா, பெரியவர்களுக்கு 50 ரூபா. உள்ளார போகிறோம். அதுதான் பாருங்கள் பெடல் படகு இருக்குது. 4 பேர் இருந்தால் அதில் போய்க்கலாம், அதிகமாக இருந்தால் துடுப்பு படகுல போய்க்கலாம். ஜாலியாக நம்ம பார்த்து ரசிச்சுட்டு வரோம். இப்போ இந்த ஏரி வந்து ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஏரி தான் இந்த புங்கனூர் ஏரி. கை எடுத்தப்பா இப்போ இந்த ஏலகிரி மலையில் 12க்கும் மேற்பட்ட சிறு சிறு மலை கிராமங்கள் இருக்குது. அத்தனூர், கொட்டையூர், முத்தானூர், பால்கனியூர், புதூர், நிலாவூர், கோட்டூர், மஞ்சன்கொள்ளைப்புதூர், பாடனூர், புங்கனூர், மேட்டுக்கானியூர்,
ராயநேரி அந்த மாதிரி 12 மலை கிராமங்கள் இருக்குது. 4500க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க இந்த பகுதிகளில். அதே மாதிரி எண்ணற்ற தங்கு விடுதிகள் இந்த ஏரியை ஒட்டி இருக்கு. தங்கு விடுதிகளும் சாகச விளையாட்டுகளும் நிறைய இருக்கு. அதே மாதிரி ட்ரெக்கிங் போகிறதுனா சுவாமி மலை சிவன் கோயிலுக்கு நம்ம மங்களம் அப்படின்ற இடத்துல இருந்து மலையேற்றம் செய்யலாம். இது மாதிரி வேலவன் கோயில் இருக்குது. இன்னொரு ஏரி நிலாவூர் ஏரின்னு இருக்குது. இப்போ நம்ம அந்த போட்டில் பயணிக்கிற இந்த ஏரிக்கு பேர் பொங்கனூர் ஏரி. ஒரு அற்புதம். கடல் மட்டத்திலிருந்து 1200லிருந்து 1300 மீட்டர் உயரத்தில் இந்த ஏலகிரி மலை அமைஞ்சிருக்கு. ஒரு அற்புதமான சுற்றுலாத்தலம். இப்போ சுற்றுலா முடித்தாச்சு. நமக்கு பசி அதிகமாக இருக்குது. ஒரு சிக்கன் பிரியாணியும் அதுக்கு தொட்டுக்க சிக்கன் சில்லியும் நம்ம சாப்பிட்டு இப்போ இயற்கை பூங்காவுக்கு போகிறோம். இப்போ இந்த இயற்கை பூங்காவுக்கு உள்ளார போகிறோம். கட்டணம் பார்த்தோன்னா பெரியவர்களுக்கு 25, சிறுவர்களுக்கு 15 ரூபாயும் வாங்குறாங்க நுழைவு கட்டணமாக. சின்ன பூங்கா மாதிரி தான் உள்ளார இருக்குது. இங்கே தண்ணி குதிச்சுட்ருக்கு. அற்புதமாக நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அப்புறம் உள்ளாரே ஐஸ்கிரீம் ஒரு சில ஸ்நாக்ஸ்கெலாம் கிடைக்குது. இப்போ இதை ஒட்டி சிறுவர்கள் விளையாடுவதற்கும் ஓய்வெடு போக்குவரத்துக்கும் விளையாட்டு ஜாமானெல்லாம் இருக்குது. இங்கே செயற்கை அருவி ஒன்றும் இருக்குது. செயற்கை அருவி. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.